Subscribe now and press the bell icon. Never miss an update. Hi students, இந்த வீடியோவில் நம்ம CBSE Class 10 மேக்ஸில் Coordinate Geometry லெசன்லேருந்து MCQ questions தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த MCQ வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளர்லேருந்து ஃபஸ்ட்டு 5 questions இந்த வீடியோவில் நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? சூஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃப்ரம் த கிவன் 4 ஆப்ஷன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் பி 2,3 ஃப்ரம் த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ 2,3 வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க, டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து கேட்டால் ஒய் கோஆர்டினேட் வேல்யூ எழுதுங்க, ஒய் ஆக்சிஸ்லேருந்து கேட்டால் எக்ஸ் கோஆர்டினேட் வேல்யூ எழுதுங்க. ஆக்சுவலாங்க எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு கேட்குறாங்க, அப்போ இங்கே ஒய் கோஆர்டினேட் வந்து 3 தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர், ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராப்ளமுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3. இது எப்படி வந்தது அப்படின்றதும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு கிராஃபில் நீங்கள் எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டிங்க அப்படின்னா இங்கே எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், உங்கள் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அதில் 2,3 மார்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் 2, ஒய் ஆக்சிஸில் 3. ஸோ 2,3 இங்கே வரும். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இருக்கிற ஹைட் வந்து பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ் தானே 3 யூனிட்ஸ் இருக்கும். இதுவே ஒய் ஆக்சிஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 2 யூனிட்ஸ் டிஸ்டன்ஸ் இருக்கும், அப்போ தான் இது 2,3 அப்படின்னு வரும். அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இந்த ஹைட் எவ்வளோ? 3 யூனிட்ஸ். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3, ஓகேங்களா? செகண்ட் ப்ராப்ளம் பாருங்கள், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் 0,6 அண்ட் 0,-2 இஸ். ஸோ ரெண்டு பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்ற பாயிண்ட் வந்து 0,6, பிங்கிற பாயிண்ட் வந்து 0,-2. ஸோ இதை X1 வச்சுக்கோங்க, இதை Y1 வச்சுக்கோங்க, இதை X2 வச்சுக்கோங்க, இதை Y2 வச்சுக்கோங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா X2-X1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் Y2-Y1 ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூட் எடுக்கணும். ஸோ X2லேருந்து X2 வந்து பார்த்திங்கன்னா 0,0-0 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் Y2 வந்து -2 மைனஸ், இந்த மைனஸ் போட்டிருக்கேன், Y1 வந்து 6, ஸோ ஹோல் ஸ்கொயர். ஸோ இதுக்கு ரூட் எடுத்திங்களாம். ஸோ இங்கே 0-0 வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா -2-6 வந்து -8 ஹோல் ஸ்கொயர் ரூட் இருக்குது. மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ்ஸு, 8 ஸ்கொயர் பண்ணால் 64, ரூட் 64க்கு ரூட் எடுத்திங்கன்னா 8, ஓகேங்களா? ஸோ அந்த ப்ராப்ளமுடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 8. ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள், த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் பி -6,8 ஃப்ரம் த ஆரிஜின். ஸோ ஆரிஜின்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் பி ஃப்ரம் த ஆரிஜின். ஸோ பாயிண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -6,8. ஸோ இதை எக்ஸ் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு பாயிண்ட் வந்து ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்னால் -6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னால் 8 ஹோல் ஸ்கொயர். -6 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 36 ப்ளஸ் வரும், ப்ளஸ் 36 ப்ளஸ் 8 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 64. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 100க்கு ரூட் எடுத்திங்கன்னா 10. ஸோ 10 யூனிட்ஸ் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ப்ராப்ளம் பாருங்கள், த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட்ஸ் 0,5 அண்ட் -5,0. ஸோ இதை X1 எடுத்துக்கோங்க, இதை Y1 எடுத்துக்கோங்க, இதை X2 எடுத்துக்கோங்க, இதை Y2 எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே தான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா எழுதியிருக்கோம் இல்லையா, ஸோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு அண்டர் ரூட் ஆஃப் X2-X1 ஹோல் ஸ்கொயர். -5 X2 வந்து -5, -X1 வந்து 0 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் Y2 வந்து 0 -Y1 வந்து பார்த்தீங்கன்னா 5 ஹோல் ஸ்கொயர். ஸோ -5லேருந்து 0 மைனஸ் பண்ணால் -5 ஹோல் ஸ்கொயர், இங்கேயும் -5 ஹோல் ஸ்கொயர். ஸோ -5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 25, மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25, இங்கே மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 5 ஸ்கொயர் பண்ணால் 25. 25 ப்ளஸ் 25 வந்து பார்த்திங்கன்னா ரூட் 50 ரூட் 25 இன்ட்டு 2 அப்படின்னு எழுதலாம்.
So root 25 into root 2. Root 25 की root எடுத்தீங்கனா 5 root 2. Root 2 க்கு root எடுக்க முடியாது. ஓகேங்களா? 25 க்கு root எடுத்தா 5. So 5 root 2 தான் இதுக்கான கரெக்ட்டான ஆன்சர். ஓகேங்களா? 5th problem பாருங்க. The AOB AOBC is a rectangle whose three vertices are 0,3, 0,0 and 5,0. Length of its diagonal. இங்க வந்து பாத்தீங்கன்னா AOBC வந்து ஒரு rectangle அப்படினு கொடுத்திருக்காங்க. So first வந்து நம்ம ஒரு rectangle draw பண்ணிக்கலாம். So ஒரு rectangle draw பண்ணிக்கோங்க. AOBC. So AOBC is a rectangle whose three vertices, A உடைய vertices வந்து 0,3, O உடைய vertices 0,0, B உடைய vertices வந்து பாத்தீங்கன்னா vertex வந்து 5,0. B வந்து 5,0. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா length of its diagonal. So ரெண்டு diagonal வரும். இது ஒரு diagonal, இது ஒரு diagonal. நமக்கு தெரியும் rectangle உடைய diagonal வந்து length equal தான் இருக்கும். இந்த diagonal நம்ம போட முடியாது. ஏனா இந்த dimension நமக்கு தெரியாது. So இந்த diagonal தெரியும். இந்த length நாம கண்டுபிடிக்கலாம். x1 y1 x2 y2. So இது ரெண்டுக்கு இருக்கிற distance தான diagonal length. So diagonal length, that is distance, equal to formula dorku x2 minus x1 whole square plus y2 minus y1 whole square. So x2 vandu 5 minus 0 whole square plus y2 vandu 0 minus y1 vandu 3 whole square. So 5 square 5 minus 0 5. So 5 square 0 minus 3 minus 3 minus 3 whole square. 5 square panninga 25 plus 3 square panninga 9. 25 9 add panninga root 34. So idha vandu pathina idudaya answer. Okay, 34 ku root edukka mudiyadhu. So root 34 idha vandu pathina andha 5th problem udaya answer. Okay, ingla. So indha video ungalku pidichirundhadu appadina marakama channel subscribe pannikonga and the video va unga friends ku share pannunga. Okay, ingla. Marakama channel subscribe pannikonga. Okay, thank you students.